தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் இருந்து பிரதீப்பின் உடல் சூலூர் விமான தளத்திற்கு கொண்டுவரப்பட்டது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் அருண்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண்குமார், இதுகுறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியங்கா. அதாவது கடந்த 8ஆம் தேதி 12:30 அளவில் கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் ராணுவ முகாமிற்கு ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் சென்ற முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் என்ற ஹெலிகாப்டரானது குன்னூர் காட்டேரி அடுத்த வனப்பகுதியில் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட 13 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்த 13 பேரின் உடல்களும் 9ஆம் தேதி பிற்பகலில் நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் ராணுவ முகாமில் இருந்து ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக கோவை கொண்டுவரப்பட்டு சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து ராணுவ விமானம் மூலம் டெல்லி கொண்டு செல்லப்பட்டது. அங்கு வைத்து பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவியான மதுலிகா ராவத் அதே போன்று பிரிகேடியர் லீடர் ஆகிய 3 பேரின் உடல்கள் நேற்று தகனம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரதீப் குமாரின் உடலானது இன்று ராணுவ விமானம் மூலம் கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இங்கிருந்து கேரள மாநிலம் திருச்சூருக்கு அவரது உடலானது கொண்டு செல்லப்பட உள்ளது. பிரதீப்பின் உடல் சூலூர் விமானப்படை தளத்தை வந்தடைந்த நிலையில கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோவை தெற்கு வருவாய் கோட்டாட்சியர் இளங்கோ, சூலூர் வட்டாட்சியர் சகுந்தலாமணி ஆகியோர் வந்து அவரது உடலை வந்து திருச்சூருக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டார்கள். அதே போன்று பாலக்காடு மக்களவைத் தொகுதி உறுப்பினரான பிரதாபன் வந்து அவரது உடலை வந்து அங்கு வந்து பெற்றுக்கொண்டார். கேரளாவைச் சேர்ந்த மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சரான முரளிதரன் வந்து டெல்லியில் இருந்து அந்த பிரதீப் குமாரினுடைய உடல் கூடவே வந்திருந்தாரு. இவரது உடல் வந்து தற்போது இங்கிருந்து ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் கேரளா கொண்டு செல்லப்பட இருக்கக்கூடிய இந்த நிலையில வந்து தமிழக கேரள எல்லைப்பகுதியான கோவை மாவட்டம் வாளையாறு அருகே கேரள அமைச்சர்களான ராதாகிருஷ்ணன், ராஜன், கிருஷ்ணன்குட்டி, பிந்து ஆகியோர் வந்து வாளையாறு வந்து அதாவது கேரள எல்லைப்பகுதியில வந்து இந்த உடலை வரவேற்பதற்கு தயார் நிலையில இருந்துட்டு இருக்கிறாங்க. அதே போன்று பாலக்காடு ஆட்சியர் பாலக்காடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டவரும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இவர்கள் வந்து அந்த உடலை பெற்று அந்த உடலுடனேயே வந்து திருச்சூர் மாவட்டத்திற்கு செல்ல இருக்கிறாங்க. திருச்சூர்ல இருக்கக்கூடிய புத்தூர்ன்றதா இவருடைய சொந்த ஊர். அந்த சொந்த ஊர்ல வந்து இவருடைய இறுதிச் சடங்குகளான ஏற்பாடுகள் அனைத்துமே வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், அங்கு வைத்து சுமார் 80 ராணுவ வீரர்களுடன் அந்த இறுதிச் சடங்கு வந்து நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அந்த இடத்தில் வைத்து அவருக்கு வந்து முழு ராணுவ மரியாதையுடன் அவரது உடல் வந்து தகனம் செய்யப்பட இருக்கிறது. இதையடுத்து இந்த சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து திருச்சூர் செல்லும் வரையிலுமே வந்து அந்த அவரது உடலுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழிநெடுகளும் காவல்துறையினர் வந்து தமிழக காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று கேரள காவல்துறையினரும் வந்து வாளையாறு எல்லையிலிருந்து கேரள காவல்துறையிலிருந்து இந்த உடலுக்கு வந்து பாதுகாப்பு தருவதற்கான தயார் நிலையில இருந்துட்டு இருக்கிறாங்க. பிரியங்கா, அருண்குமார், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.